ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்மளுடைய பொலிட்டிக் தமிழா சேனலில் வந்து கடலை புண்ணாக்கு வந்து பார்க்க போகிறோம். அது வந்து பிராய்லர் கோழிக்கு வந்து எப்படி வந்து யூஸ் ஆகுது, அது எப்படி வந்து யூஸ் பண்ணலாம், அது யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள்ன்றது எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். மெயினாக வந்து எப்படி வந்து பிராய்லர் கோழிக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னா, இது வந்து சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து பிராய்லர் கோழிக்கு வந்து க்ரோத் நல்லாயிருக்கும், வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து எஃப்சிஆர் வந்து நல்லா நிற்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, 1000 கோழிக்கு வந்து ஒரு கிலோ எடுத்துக்கலாம். அப்போ 5000 கோழிக்குன்னா ஒரு 5 கிலோ வந்து புண்ணாக்கு வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து நம்மளுக்கு வந்து சீப்பாக வந்து கிடைக்கும். நம்ம ஊர் சைடில் இதை வந்து நீங்கள் வாங்கிக்கிறோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, நம்ம வந்து சுடு தண்ணி இப்போ ஒரு 5 கிலோ புண்ணாக்கு வாங்கிக்கிறோம்னா புண்ணாக்கு விட பாதி மடங்கு கம்மியாக தண்ணி எடுத்துக்கணும். தண்ணியை நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு அதை ஆற வச்சு இந்த புண்ணாக்கு அது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கலக்கிக்கணும். கலக்கிட்ட உடனே நல்லா கெட்டியாக இருக்கும். ஓகேங்களா, தண்ணி அதுவும் கெட்டியாக இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த தீவனம் இருக்கும் பார்த்தீங்களா, கோழி சாப்பிட்ற தீவனம், அது கூட மிக்ஸ் பண்ணி இந்த புண்ணாக்கை வந்து நல்லா வந்து கலக்கிடணும். இந்த மாதிரி கலக்கி நீங்கள் வந்து கோழிக்கு வந்து போட்டுருந்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு 4 நாள் 5 நாள் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கோழி வந்து நல்லா சாப்பிட்டு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 கிராம் வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால் வந்து உங்களுக்கு வந்து நல்ல எஃப்சிஆர் வந்து கிடைக்கும். இதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பிராய்லர் கோழி வந்து நேச்சராக வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி வந்து நம்ம அப்டேட் பார்ப்போம். தேங்க்யூ.